ஆன்மீகம் ஆயிரம் யூடியூப் சேனல் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆடி பூரம் எல்லாருக்கும் தெரியும். புதன்கிழமை 11/8/2021 இன்னைக்கு ஆடி பூரம். ஆடிப்பூரத்தோட சிறப்புகள் பற்றியும் நம்ம ஆடிப்பூரத்தை எப்படி வழிபடணுன்றதை பற்றியும் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் நான் உங்களுக்கு விரிவாக வந்து சொல்லியிருந்தேன். அந்த ஆடிப்பூரம் இன்னைக்கு வந்து நாங்கள் வீட்டில் எப்படி வழிபட்டோம், அப்புறம் கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த கோவிலில் வந்து சில வீடியோக்கள்லாம் நான் எடுத்தேன். அந்த கோவிலில் வந்து அம்மனோட அலங்காரம்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, திண்டுக்கல்ல இருக்குது. திண்டுக்கல்ல வந்து திருச்சி ரோட்ல ஆரம் காலனி இந்த கோயில்ல இந்த அம்மனுக்கு வந்து இன்னைக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த கோவிலுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு போயிருந்தோம். ரொம்ப சிறப்பான முறையில் சூப்பராக இன்னைக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து அந்த கோயிலில் வந்து வந்து அவங்களோட அம்மனோட ஆசீர்வாதத்தை வந்து இன்னைக்கு பெற்றுக்கிட்டாங்க. அந்த கோவிலில் வந்து இன்னைக்கு சிறப்பாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணி எங்களுக்கு இன்னைக்கு பிரசாதம், அம்மனோட வளையல், அப்புறம் மாங்கல்யம், அப்புறம் பூ இதெல்லாம் கொடுத்தாங்க. வாங்க அந்த கோயிலோட சிறப்பை பற்றி நாம் பார்க்கலாம். இல்லை, அம்மன் பக்கத்திலேயே விநாயகரோட மூத்த நம்மளோட மூத்த கடவுள் விநாயகர் வந்து இருக்காரு. இன்னைக்கு அம்மனுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அலங்காரம் வளையலால் பண்ணியிருந்தாங்க. அம்மனுக்கு வந்து அம்மனுக்கு மட்டும் கிடையாது, இந்த கோயிலை சுற்றியும் இன்றைக்கி வந்து அம்மனுக்கு வந்து ஃபுல்லாகவே வளையலால் இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அங்கே வர்ற சுமங்கலி பெண்கள் எல்லாருக்குமே வந்து பிரசாதம் வழங்கினாங்க. அந்த பிரசாதம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்தனம், குங்குமம், வளையல், அதுக்கப்புறம் வந்து மாங்கல்யம், இதெல்லாம் அன்றைக்கி பிரசாதமாக அங்கே வந்த சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த சுமங்கலி பெண்களுக்காக வேண்டி அங்கே இருந்த பெண்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆசீர்வாதமும் பண்ணினாங்க. குழந்தை இல்லாமல் வர குழந்தைங்களுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு வந்து அடுத்த வருடத்தில் வந்து அடுத்த ஆடி பூரத்துக்குள்ளே குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லியும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு சிறப்பு பூஜை வந்து காலையிலையும் மாலையில் ரெண்டு வேளையுமே நடந்திருக்கு. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் நாங்கள் போனோம். போயிட்டு அம்மனை நாங்கள் தரிசிச்சுட்டு மனசார நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம். அம்மன் கோவில் வந்து ரொம்ப ரோட்டுக்கு முன்னாடியே இருக்குது. அதாவது பஸ்ஸு, காரு இதெல்லாம் போகிற வழியிலேயே இருக்குது. இந்த அட்ரஸை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி தேடி போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அம்மன்னாலே பொதுவாக வந்து ரொம்ப ஒரு சக்தியானவ அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இந்த வேப்பிலைக்காரி அம்மன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவளாம். இந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு இந்த அம்மனை வழிபடுவாங்களாம். இந்த கோயில் போகிறது எப்படி அப்படின்னா, நாம் திருச்சி ரோட்லேருந்து நம்ம அந்த பைபாஸ் பிரியும்ல, அது வழி தான் இது போகணும். இந்த ரவுண்டானாலாம் சுற்றி தான் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போகணும். இந்த கோயில் போகிறதுக்கான அட்ரஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு அது எப்படி போகணும் அப்படின்றத ரூட்டை வந்து நான் காமிச்சிருக்கேன். நீங்களே பாருங்கள், இந்த வீடியோவில் வரும். திருச்சி பைபாஸில் தான் இந்த கோயில் இருக்குது. திருச்சி பைபாஸ் ரோடு வழியாக நம்ம ஆரம் காலனி போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பான முறையில் திண்டுக்கல் மக்களாக இருந்தாலும் போகலாம், திண்டுக்கல்லேருந்து வெளியில் இருக்க மக்களாகவும் நீங்கள் போகலாம். எம்விஎம் காலேஜ், அப்புறம் வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜெயா ரெசிடென்சின்னு இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போகணும். கரெக்டாக இது எக்ஸாக்டாக எங்கே வந்து இருக்குது அப்படின்னா, எம்விஎம் காலேஜு, அந்த ஜெயா ரெசிடென்சி, அதெல்லாம் போகிறதுல அந்த சந்தில் வந்து நீங்கள் போகிறீங்க. அந்த ரவுண்டான மாதிரி ஒரு டேர்ன் ஆகும். அந்த டேர்னிங்கில் முன்னாடியே வந்து இந்த கோவில் இருக்கும். நீங்கள் போகிற வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு தெரியும், ஆரம் காலனி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இந்த கோயில் வந்து இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாக அந்த ஆரம் காலனி ஏரியா தான். நீங்கள் இதில் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் காட்டுறதுக்கு ரைட் சைடில் அந்த கோயில் இருக்கும்.
இதோ பாருங்க இந்த கோயில் வந்து தெரியுதுங்களா இந்த ரவுண்டானா இந்த ஆரம் காலனி முன்னாடி நம்ம போற வழியில ரோட் ரோட்டுக்கு மேலேயே இந்த கோயில் இருக்கு இந்த அம்மன் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா அருள்வா இன்னைக்கு ஆடி பூரத்து அதுமா இன்னைக்கு இவங்க சிறப்பு பூஜைகள் எல்லாம் பண்ணி அம்மனுக்கு வளையெல்லாம் போட்டு இந்த வளையல வந்து நாளைக்கு வந்து இவங்க எடுத்து நாளைக்கு வர நாளைக்கு கோவிலுக்கு வர சுமங்கலி பெண்கள் எல்லாருக்குமே கொடுப்பாங்களாம் நாங்கள் கோவிலில் கேட்டேன் இந்த வளையல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளையல் எல்லாத்தையுமே வந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜை வந்து மறுபடியும் நாளைக்கு காலையில் பண்ணிட்டு மறுபடியும் இந்த வளையலை எடுத்து சுமங்கலி பெண்கள் நாளைக்கு வரவங்களுக்கு வந்து இந்த வளையலை கொடுப்பாங்களாம் அவங்க அப்படி தான் சொன்னாங்க இந்த வளையல் தோரணம் கட்டி சாமி கும்பிட்றதுக்கான கும்பிட்றாங்க அப்படின்றத பற்றியும் அவங்க இன்றைக்கி அந்த அந்த கோவில் பூசாரி இன்றைக்கி என்கிட்ட சொன்னாங்க நான் கேட்டேன் அந்த இந்த வளையல் கட்டி சாமி கும்பிட்றது ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து ஆடி மாதத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு அவளுக்கு வந்து அது ரொம்ப ஒரு பிரியமான ஒரு மாதம் அது அம்மனுக்கான மாதம் அப்படின்றதுனால ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரத்தில் இந்த வளையல் திருவிழா வந்து நடத்துவாங்களாம் இந்த வளையல் திருவிழா வந்து பொதுவாக எதுக்காக நடத்துவாங்களாம் அப்படின்னா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும்னும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு அவங்க சுமங்கலி பெண்களாக அடுத்த ஆடி பூரத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த மஞ்சள் இந்த வளையல் அதுக்கப்புறம் இந்த பூலாம் வந்து சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பாங்களாம் இது வந்து இந்த கோவிலில் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க இங்கே இருக்க பெண்கள் வந்து இன்றைக்கி வர சுமங்கலி பெண்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு குறி மாதிரி கூட சொன்னாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அந்த வர பெண்கள் எல்லாருக்கும் ஒரு மன ஆறுதல் குழந்தை இல்லாமல் வர பெண்களுக்கு ஒரு மன ஆறுதல் மாதிரி சொன்னாங்க அந்த பூசாரியும் வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவர் வந்து இந்த கோயிலோட சிறப்பை பற்றியும் இந்த கோயிலில் வந்து இந்த பூஜை நடக்கிறதுக்கான விஷயத்தை பற்றியும் இந்த ஆடி பூரத்தன்னைக்கு எதுக்காக இந்த அம்மனுக்கு இந்த மாதிரி வளையல் சூட்டி இந்த மாதிரி சாமி கும்பிட்றாங்க அப்படின்றது பற்றியும் இன்னைக்கு அந்த பூசாரி வந்து கோவிலில் சொன்னார் இன்னி அம்மன் எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடி வளையலால் அம்மனை அலங்காரம் பண்ணியிருக்காங்க நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொன்னோம் எதுக்காக வந்து என்ன அந்த கதையை வந்து உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள் அம்மனுக்கு எதுக்காக இந்த வளையல்லாம் சாத்தி இந்த மாதிரி சாமி கும்பிட்றாங்க என்ன காரணத்துக்காக அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் இந்த வலையில் வந்து நேற்று நைட்டே வந்து இந்த அலங்காரம் எல்லாமே பண்ணிட்டாங்களாம் காலையிலே வந்து இந்த பூஜை வந்து காலையில் 6 மணிக்குள்ளார பண்ணிட்டாங்களாம் மறுபடியும் வந்து இந்த பூர நட்சத்திரம் வந்து 11 மணிக்குள்ளே முடியுது அப்படின்றதுனால காலையில் வந்து காலை வேலை பூஜையை முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங்லேயும் ஈவினிங் ஒரு டைமும் பூஜை பண்ணியிருக்காங்க இந்த அம்மனுக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஆடி பூரத்தை சிறப்பாக வந்து கொண்டாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி வச்ச பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும் கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாமல் திருமணம் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் யார் பிரார்த்தனை பண்ணீங்களோ உங்கள் எல்லாரோட பிரார்த்தனையும் வந்து கண்டிப்பாக இந்த அம்மன் அடுத்த ஆடி பூரத்துக்குள்ளே நிறைவேற்றி வைப்பால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆன்மீகம் 1000 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்